ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவி கே இன்ஃபோஸ் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னா உயிர்கோள காப்பகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உயிர்கோள காப்பகம்னா என்ன அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான் வந்து இது மக்கள் வந்து ஒரு ஒருங்கிணைந்த அங்கே மாதிரி அதில் செயல்படுறாங்க இந்தியா கவர்மெண்ட் வந்து ஒரு பதினெட்டு உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியிருக்கு அதில் பதினொன்று வந்து யுனெஸ்கோவோட சான்றிதழ் பெற்றிருக்கு இந்த பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் எங்கே இருக்குது அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதோடய ஷார்ட்கட் என்ன அதே மாதிரி எந்தெந்த இதுக்கெல்லாம் வந்து யுனெஸ்கோவோட இது கொடுத்துருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு மேப்பிலேருந்து நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனால தான் மேப் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டேபிளில் இருக்கலாம் டென்த்தில் இருக்குது பார்த்தீங்களா ஜியாகிரஃபியில் அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அது வந்து லெசன் டூவில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகலாமா ஓகே ஸோ தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளேஸ் இருக்குது ஒன்று வந்து நீலகிரி இன்னொன்று வந்து மன்னார் வளைகுடா நீலகிரி எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ மன்னர் அப்படிங்கிறது ஒரு தமிழ் வேர்டு தான் அதனால் அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இதுவும் ரெண்டுமே என்னது அப்படின்னா இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உ உலக உயிர்கோள மண்டலம் அப்படிங்கிறது யுனெஸ்கோ அது வந்து எந்த கலரில் இருக்கும்னா க்ரீன் கலரில் இருக்கும் அதே மாதிரி உயிர்கோளங்கள் அப்படிங்கிறது ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க இங்கே நீலகிரியும் மன்னார் வளைகுடா ரெண்டுமே யுனெஸ்கோ வந்து சான்றிதழ் அழிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்குது அடுத்து கேரளா கேரளாவில் அகஸ்திய மலை இதை எப்படி ஆபம் வச்சுக்கலாம் அப்படின்னா அகத்தியர்னு வச்சுக்கலாம் ஸோ அகத்தியர் வந்து கேரளாவில் வந்து தவம் பண்ணிகிட்டு இருக்காரு அகத்தியர் வந்து எங்கே வந்து தவம் பண்ணுறாரு கேரளாவில் தவம் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆந்திர பிரதேசத்தில் என்ன இருக்குது சேஷாசலம் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது அதாவது இப்போ நம்ம வந்து ஆத்திரமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஆந்திரா ஆத்திரமாக இருக்கிறோம் அப்படின்னா ஐயர் என்ன சொல்கிறாருன்னா ஜலம் எடுத்து குடிப்பா சரியாக போயிடும் கோவம் வந்து தணிஞ்சிரும் ஜலம் அப்படின்னா தண்ணி ஸோ ஜலம் எடுத்து கூட சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆத்திரம் வந்து நம்ம கோவமாக இருக்கும்போது தண்ணி குடித்தோன்னா நமக்கு கோவம் குறையும் அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஒரு வந்து கிடையாது இதுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோங்க தமிழ்நாடு பார்த்தாச்சு கேரளா பார்த்தாச்சு ஆந்திரா பார்த்தாச்சு அடுத்து கர்நாடகாவில் இல்லை தெலுங்கானாவிலும் இல்லை ஸோ அப்படியே போங்க இங்கே வேறு எங்கே இருக்கு இங்கே போகலாம் ஸோ கட்ச் வளைகுடா இங்கே இருக்குது ஹச் டாக் நமக்கு தெரியும் அது வந்து குதித்து குதித்து விளையாடுது ஹச் டாக் என்ன பண்ணுது குதிச்சு குதித்து விளையாடுது ஸோ இதுக்கும் யுனெஸ்கோ கிடையாது அடுத்து மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம்னா மத்தி ஸோ இதில் வந்து இங்கே ரெண்டு இருக்குது என்ன அப்படின்னா நமக்கு பன்னா பன்னா அதுக்கப்புறம் பச் மஹதி அதாவது பன்னா அப்படின்னு ஒரு கருவாடு இருக்குது அதே மாதிரி மத்தி மீன் இருக்குது சரியா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு மத்தி மீன் பன்னா கருவாடு ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா பச்சையாக இருக்குது பச் மாகிரி ரெண்டுமே எப்படி இருக்குது பச்சையாக இருக்குது பண்ணா வந்து எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்டால் பண்ணா வந்து பச்சையாக இருக்குது மத்தியும் பச்சையாக இருக்குது ஸோ ரெண்டுமே எங்கே இருக்குது மத்திய பிரதேசத்தில் இருக்குது இதில் பண்ணா வந்து பச்சையாக இருக்குது இல்லையா அதனால் வந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு யுனெஸ்கோ கொடுக்கல ஆனால் பச்சையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ பச்சைனாலே க்ரீன் கலர் அந்த கலருக்காகவே க்ரீன் கலர் சிம்பிள் கொடுத்துட்டாங்க அதனால் பச் மாகிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்ச்சனக்மர் அமர் இது ரெண்டு இருக்கும் இல்லை அந்த ரெண்டுமே வந்து ரெண்டு ப்ளேஸில் இருக்கும் இந்த ரெண்டுலேயுமே சேர்ந்து வரும் மத்திய பிரதேசம் அண்ட் சட்டீஸ்கர் ரெண்டுமே சேர்ந்து வர்றது தான் இது அப்போது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் அர்ச்சனை பண்ணும்போது மத்தி மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க சத்தீஸ்கர் சத்தீஸ்கர்ன்னு வச்சுக்கோங்க சத்தியம் பண்ணு ஓகேவா அர்ச்சனை பண்ணும்போது மத்தி மீன் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சட்டிஸ்கர்ன்றக்கு நமக்கு சத்தி அப்படின்னு இருக்கும் இல்லையா அப்போ அதில் சத்தி சத்தியம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரியா இதுக்கும் என்ன பண்ணாங்க சத்தியம் பண்ணிட்டாங்களையா ஓகே சத்தியம் பண்ணிட்டேன் அதனால உனக்கு யுனெஸ்கோ அவார்டு தரம் சொல்லிட்டாங்க சொல்லிட்டுதாருக்கு கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து ஒடிசா ஒடிசாவில் வந்து என்ன இருக்குன்னா சிம்லி பால் சிம்லி பால் அப்படிங்கும் போது சிம்மு வந்து ஒடிஞ்சு போச்சு சிம்மு வந்து ஒடிஞ்சு போச்சு இதுக்கும் யுனெஸ்கோ இருக்குது அடுத்து மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது நம்ம வங்காளம் அப்படிங்கிறத பங்களான்னு எடுத்துக்கலாம் வங்காளம் பங்களா சரியா இந்த பங்களா எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்குது அழகாக இருக்குங்கிறது சுந்தரமாக இருக்குது சுந்தரவனம் சரியா அழகாக இருக்கிறதுனால அவங்க யுனெஸ்கோ கொடுத்துட்டாங்க அடுத்து மேகாலயா மேகாலயா நோக்ரேக் மேகாலயா நோ க்ரேக் மே அப்படின்னு கத்துதா ஆடு ஆடு கத்தும் போது நாக்கு வெளியில் வருதான்னு நம்ம பார்க்குறோம் வருமா வராதா அப்படின்னு போய் இனிமேல் கத்தும் போது நம்ம போய் பாருங்கள் சரியா மேனு ஒரு ஆடு கற்றுதுன்னா அதோட நாக்கு வெளியில் வருமா வராதா தெரியுமா தெரியாதா போய் பாருங்கள் சரியா அப்போ மேன் கற்றுனா நாக்கு தெரியுமா தெரியாதா அசாம் அசாமில் வந்து ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து மானாஸ் இன்னொன்று வந்து திப்பு கைகோவா சரியா அசாம் அப்படின்னா ஆசையாக மனசில் நம்ம ஏதாவது நினைச்சோம் அப்படின்னா அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எப்படி இருக்கும் திருப்தியாக இருக்கும் சரியா அசாம் வந்து ரெண்டு இருக்குது அசாமில் என்ன இருக்குது ரெண்டு இருக்குது ஒன்று மானஸ் இன்னொன்று திருப்துரு சரியா நம்ம மனசில் ஏதாச்சும் ஆசையாக நினைக்கிறோம் அது வந்து நடந்துருச்சு அப்படின்னா நம்ம மனசில் எதாச்சும் ஆசையாக நினைக்கிறோம் அது நடந்துருச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் திருப்தியாக இருக்கும் ஸோ இது மூணுமே ஒன்று தான் சரியா அசாம் மானாஸ் திப்ரூ கை கோவா இது அடுத்து அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் அப்படின்னா அருணாச்சலை படம் பார்க்க போகிறாங்க எப்படி போகிறாங்கன்னா கிளாஸை பங்கு பண்ணிவிட்டு போகிறாங்க சரியா கிளாஸை பங்கு பண்ணிவிட்டு போகிறாங்க கேங்காக போகிறாங்க தி கேங் அப்படின்னு வரும் இங்கே வந்து தி கண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் புக்கில் வந்து தி கேங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கேங் அப்படின்னா கேங்கா கூட்டமாக கிளாஸை பங்கு பண்ணிவிட்டு எங்கே போகிறாங்க அருணாச்சலம் படம் பார்க்க போகிறாங்க அடுத்து கஞ்சன் சங்கா சிக்கிம் சரியா கஞ்சன் சங்கா சிக்கிம் இங்கே வந்து அருணாச்சலம் படம் பார்க்க கிளாஸை பங்க் பண்ணிட்டு தானே போகிறாங்க அதனால் உங்களுக்கு யுனெஸ்கோ கொடுக்கல இங்கே வந்து கஞ்சன் ஜங்கா சிக்கிம் சிக்கிம் வந்து அதாவது கஞ்சமாக இருக்கிறவங்க எப்படி இருக்குது சிக்கனமாக இருப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் அதுவும் ஈஸி அதனால் ரொம்ப சிக்கனமாக பணம் சேர்த்து வச்சதுனால யுனெஸ்கோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதை சரியா அடுத்து உத்தரகாண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவி ஸோ நந்தி இருக்கு இல்லையா ஸோ நந்தி சிவனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நந்தியை போய் கும்பிட்டுறணும் இல்லை அப்படின்னா சிவன் வந்து உக்கரமாக ஓமாயிடுவார் சரியா அதான் உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் நந்தாதேவி காண்டாயிடுவார்னு சொல்லி வச்சுக்கோங்க ஏன்னா உத் உக்ரமாக இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை போட்டுருவீங்க உத்தரகாண்ட் காண்டாயிடுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க நந்தி தான் ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட்ணும் நந்தியை தான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் கும்பிட்ணும் அப்படி கும்பிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க யூனிவர்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கும் அதனால க்ரீன் கலர் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு குளிர்பாலைவனம் குளிர்பாலைவனம்னா ஹிமாச்சல் ஹிமாச்சல் அதாவது ஹிமாலயாஸ்லாம் போனோம்னா நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப குளிராக இருக்கும் சரியா நம்மளால அங்கே போகவே முடியாது ரொம்ப கஷ்டப்படும் அதனால அவங்க வந்து யுனெஸ்கோ அவங்களும் போகலை அவங்களும் கொடுக்கவும் இல்லை சரியா ஸோ கடைசியாக அந்தமான் நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் வந்து பெரிய நிக்கோபார் சரியா நிக்கோபார் நிக்கோபார் ரெண்டுக்குமே சேர்ந்துருக்கனால ஓகே அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக மேப் வச்சு பார்த்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்